இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சத்தான உணவு, சமைக்காத உணவு, சத்தான உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பில் ஏற்றி சமைக்க போகிறது இல்லைங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப விட்டமின்ஸ்லாம் சேர்த்து இருக்கிற ஒரு உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக காலையில் டிஃபனுக்கு பதில் இது சாப்பிட ட்ரை பண்ணலாம். நம்ம ரொம்ப சத்தாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே ப்ரோட்டீன் சத்து, எல்லா சத்தும் அதிகமானது. இப்போ இதை பார்க்கலாம், இது தேவையான பொருட்களை. இது நான் பாசிப்பருப்பு, முழு பாசிப்பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தேன். நேற்று காலையில் ஊற வச்சு நைட்டு முடிச்சு போட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த பாருங்கள், முளைச்சி வந்திருக்கு. இது இப்போ வெறும் வாயில் மென்று சாப்பிடவே பால் சுரக்கும், அப்படி சூப்பராக இருக்கும். இது இது நாளைக்கு இன்னும் நல்லா முளை வந்துடும். ஆனால் நான் இன்றைக்கி ஆக தான் நான் நேற்றே முளைக்கட்டி வச்சுருந்தேன். இன்றைய ஸ்பெஷல் எங்கள் வீட்டிலேயே காலையில் இந்த உணவு தான் எங்களுக்கு. இதை உங்களுக்கும் ஒரு பதிவாக போடுறேன். இது நல்லா வெறும் வாயில் மென்று சாப்பிடலாம். சுண்டலாக வச்சு கொடுக்கலாம். சுண்டலாக வச்சு கொடுக்கும்போது அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் நம்ம பச்சையாகவே முளை கட்டினதோடவே சாப்பிட்டாலே நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம். இதே தான் உங்களுக்கு நான் பதிவாக போடுறேன். இப்போ இது வந்து ஒரு கப்பு, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முளை கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கேரட், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் வந்து ஒரு மூடி திருவி வச்சுருக்கிறேன். நாட்டு சர்க்கரை வச்சுருக்கிறேன். திராட்சை பழம் கொஞ்சம் வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு, கொஞ்சம் மிளகு. இது வந்து உங்களுடைய டேஸ்ட்டு தான். இது நீங்கள் சுகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது சாப்பிடாமல் கூட நீங்கள் வெறும் மிளகுத்தூள் போட்டு கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சால்ட்டும் இருக்குது. இனிப்பு பிடிக்காதவங்க சால்ட்டும் மிளகுத்தூள் போட்டு இந்த திராட்சை போட்டு இதை மட்டும் போட்டு நீங்கள் வந்து ஒரு கலவு கலந்து காலையில் இதை ஒரு டிஃபனாக சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கும்போது நமக்கு காலை டிஃபனில் கிடைக்கிற சத்தை விட அதிகமான விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது தாங்க தேவையான பொருட்கள். இப்போ இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இது ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம முதல்ல நம்ம பாசிப்பருப்பாக சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு, உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். இது வந்து நான் ஏதாவது பொரியல் செய்யும்போது இந்த முளை கட்டின தானியத்தை போட்டு பொரியல் பண்ணுவேன். அப்போ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு திட்டமான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு கேரட் துருவலும் தேங்காய் துருவலும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட் துருவல், தேங்காய் துருவல் இதை சேர்த்துக்கிட்டு இதில் வந்து நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை தான், ரொம்ப தேவையில்லை. இஷ்டப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ இந்த திராட்சையும் இந்த மிளகுத்தூளையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு இனிப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூள் மட்டுமே தூவியே இதை வந்து கலந்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்கலாம், நம்ம சாப்பிடலாம். இதை இப்படியே கலந்துக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பராக ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. சமைக்காத உணவு, சத்தான உணவு. இதை வந்து கலந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த மிளகுத்தூளுக்கு பதில் ஏலக்காய் பொடி கூட ஒரு பிஞ்சு சேர்த்து இந்த நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரமோ சர்க்கரையோ வெல்லமோ கருப்பட்டியோ போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இனிப்பு சுவை பிடிக்குதுன்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். ரொம்பவே சிம்பிளாக, சூப்பராக, சுவையான, சமைக்காத உணவு, சத்தான உணவு, முளை கட்டின தானியம், பச்சைப்பருப்பு, கேரட்டு, தேங்காய் திருவல் தான். இதில் நீங்கள் பால், தயிர் அது மாதிரி ஏதாவது கூட சேர்த்து, தயிர் சேர்த்து சேலட்டாக கூட நீங்கள் சாப்பிடலாம். தேங்காவை எடுத்துட்டு நீங்கள் தயிர் சேர்த்து உப்பு மிளகு போட்டு சேலட் மாதிரி கூட சாப்பிடலாம். இது எந்த டிஷ்ஷாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காலை லஞ்சுக்கு இதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டா போதும். அவ்வளோ ப்ரோட்டீன் சேர்த்து நிறைஞ்சது இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.